நண்பர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை தரு மகிழ் இசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுங்கள். சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுங்கள். சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுங்கள். ஆனந்தம் காணவே அவரிலே கூடவும், இருக்கரங்கள் விரித்தவரா அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு. ஆனந்தம் காணவே அவரிலே கூடவும், இருக்கரங்கள் விரித்தவரா அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு. வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே எனக்கு துணை புரிய வாரும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மஞ்சாடுகின்றோம். வாழ்ந்தாலும் இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 7-12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இருக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. வல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர்.
அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்பவர் அல்ல, தமக்கென்று இறப்பதும் அல்ல. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோருமே ஆண்டவருக்குரியவர்கள், கடவுளுக்குரிய மக்கள், கடவுளுடைய அன்பு பிள்ளைகள், அவரின் சகோதர சகோதரிகள். ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னுடன் படித்து குருவானவராக அருட்பொழிவு செய்யப்பட்ட ஒரு அருட்தந்தை, குருவானவராக அருட்பொழிவு செய்யப்பட்ட உடனேயே ஆப்பிரிக்க நாட்டிற்கு பணி செய்வதற்காக அனுப்பப்பட்டார். ஆப்பிரிக்க நாடுகளில் மிகவும் பசி பட்டினியோடு மிகுந்த வறுமையில் இருக்கின்ற ஒரு இடத்திலே இவர் பணி செய்வதற்காக அமர்த்தப்பட்டார். அந்த இடத்தில் சரியான மின்சார வசதிகள் கூட கிடையாது, குடிப்பதற்கு போதுமான தண்ணீர் கிடையாது, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. கிழங்குகளை உண்பது, விலங்குகளை வேட்டையாடி உண்பது, குறிப்பாக பாம்பு கறி தின்பது என்பதெல்லாம் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. அவர்களுடைய உணவு முறை இன்னும் சற்று வித்தியாசம்தான், நமக்கு பார்ப்பதற்கு ஒப்பவே ஒப்பாது பல நேரங்களில். ஆம், எல்லாவற்றையும் ஒன்றாக கூழு போன்று ஆக்கி அவற்றை உண்ணுகின்ற பழக்கம், அவர்கள் மகிழ்ச்சியாக அதை விரும்பி உண்பார்கள். ஆனால் புதிதாக செல்லுகிறவர்களுக்கு அது அருவறுப்பாக தோன்றும், உண்பதற்கு ஒப்பாது. போன ஒரு 3-4 மாதங்கள் இந்த அருட்தந்தை இவற்றையெல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அவற்றையெல்லாம் வீடியோ எடுத்தும் எனக்கு அனுப்புவார். நானும் பார்த்து பல நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது என்றெல்லாம் நான் சிந்தித்தது உண்டு. இந்த அருட்தந்தை மிகுந்த கஷ்டத்திற்கு நெருக்கடிக்கு உள்ளாகியவராய் இருந்தார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நாட்கள் செல்ல செல்ல அந்த மக்களோடு அவர் பழக ஆரம்பித்தார். அந்த உணவு வகைகளையே அவர் உண்ண ஆரம்பித்தார். அங்கிருக்கிற மக்களை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். பிறகு அவர்களோடு ஒன்றாக ஐக்கியப்பட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டவராய் தன்னையே முழுமையாக அம்மக்களுக்காக தருவதற்கு அவர் முன்வந்தார். அதற்கு பிறகு அவர் முகம் சுளிக்கவில்லை. இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒதுக்கவில்லை. எதையும் அவர் அருவறுப்பாக கருதவில்லை. அங்கிருக்கிற மக்களையும் அங்கிருக்கிற சூழலையும் நேசிக்க ஆரம்பித்தார். அந்த உணவு வகைகளையே விரும்பி உண்ண ஆரம்பித்தார். பிறகு நல்ல ஒரு மறைப்பணியாளராக இன்றும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இறை வார்த்தை இன்றைக்கு பதிலுரை பாடலில் சொல்லியது, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும்.
இதுதான் ஒரு அழகான அற்புதமான இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதை பாக்கியமாய் பெற்றவராய் அந்த அருட்தந்தை இருக்கிறார். அதை தன்னுடைய பாக்கியமாகவே அவர் கருத ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் அந்த மக்களோடு ஒன்றித்து வாழ்கின்ற கிறிஸ்துவுக்காக சான்று பகர்கின்ற சாட்சிய வாழ்வு வாழ்வதற்காக அவர் துணிந்து விட்டார். என் அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் குற்றம் காண்பதேன், ஏன் அவர்களை நீங்கள் இழிவாக கருதுகிறீர்கள்? இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, பிறரிடத்தில் குறை காண்பது, அவர்களை குற்றமாக எண்ணுவது, அவர்களை பற்றி இழிவாக பேசுவது என்பது மிகவும் ஒரு தவறான செயல். அந்த அப்பேற்பட்ட செயல்பாடுகளில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, பிறருடைய மனம் புண்படும்படி, பிறருடைய மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இறை வார்த்தை சொல்லுகிறது, முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் அற்புதமான இரண்டு ஓமைகளை சொல்லுகிறார். காணாமல் போன ஒரு ஆடு, அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை அவர் கண்டுபிடித்த உடனே அவருக்குள் வருகின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை. அத்தகைய மகிழ்ச்சியை அடைபவர் நிச்சயம் பேறு பெற்றவர். இயேசுவோடு உடன் இருப்பவர் இயேசுவினுடைய அன்பினால் அவர் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். ஏனென்றால் இறை வார்த்தை சொல்லுகிறது, இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்த அந்த சூழலில் கூட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ இந்த உலகத்தில் நாம் கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட விண்ணுலகில் நமக்கான மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அது பெரும் மகிழ்ச்சியாக, எல்லையிட முடியாத மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது. அவ்வாறு கூட 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட ஆர்வத்தோடு அதை தேடி கண்டுபிடித்து அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அத்தகைய மகிழ்ச்சி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நாமும் சென்று தேட வேண்டும், காணாமல் போனதை தேட வேண்டும். இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை நாம் நாடி தேட வேண்டும். அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும். அவர்களை அரவணைக்க நல்லுள்ளம் படைத்தவர்களாய் நாம் வாழும்போதுதான் ஆண்டவர் சொன்ன அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய அவரின் அன்பு சீடனாக, சீடத்தியாக நம்மால் திகழ முடியும். அதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா என்று இந்த தெய்வீக பலியின் வழியாக கடவுளுக்கு பதில் சொல்வோம். ஆமீன். கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள். இன்று நம்முடைய பாரத திருநாடு தீப ஒளி விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. இந்தியாவில் வசிக்கின்ற எல்லா மக்களும் பெருமகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு இனிப்புகளை எல்லாம் செய்து ஒருவர் மற்றவரோடு அன்பை பகிர்ந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆம், இது எவருக்கும் ஒரு தீங்காக மாறக்கூடாது. பிறருடைய வாழ்வில் ஒளி விளக்காக நாம் திகழ வேண்டும், ஒளியேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய வாழ்விலும் எரிகின்ற விளக்கை அணைக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவர்களை இருட்டறையில் அடைக்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பாரத திருநாட்டிற்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஒற்றுமையில் மேலோங்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், இன்னும் சகோதரத்துவத்தோடு மக்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். பாகுபாடுகள், பிரிவினைகள், பேதங்கள், ஜாதி பேதங்கள், மதத்தினால், மொழியினால் வேறுபாடுகள் இவையெல்லாம் இருக்கச் செய்தாலும் இவற்றை பாகுபடுத்துவதின் வழியாக, பிளவுபடுத்துவதின் வழியாக, ஒருவர் உயர்ந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர் என்று கீழ்த்தரமாக நினைப்பதின் வழியாக இதோ இந்த சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது. ஒருவர் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளும் நெருக்கடிக்குள்ளும் இருக்கிறார். காணாமல் போன ஆடாய் அவர் போகிறார். காணாமல் போன திராக்மாவை போன்று தொலைந்து போகிறவராய் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்.
ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒருபோதும் அத்தகைய செயலில் நாம் ஈடுபடக்கூடாது. எல்லோரையும் நேசிக்கின்ற நல் உள்ளத்தை தாரும். குறிப்பாக எங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு சகோதரத்துவத்தை போற்றி எல்லா மக்களையும் அரவணைக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய நல் உள்ளத்தை அவர்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் வேண்டி செபிப்போம். இந்த மகிழ்ச்சியின் தீப ஒளி பெருவிழாவிலே நாம் எல்லோரும் அதே மகிழ்ச்சியோடு நம்முடைய உள்ளங்களில் அந்த ஒளியினை ஏற்றிக்கொள்வோம். ஒளிரும் தீபங்களாக இந்த உலகத்திலே சான்று பகர்வோம். ஆமீன். கிடைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தை தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தை தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்த பணிந்த தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தை புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எழுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றம கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தேன். ஆண்டவரே, உன் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவையளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள
தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வுலகிற்கு ஒளியாக வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். நன்றி. எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.